ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோல நம்ம எதை பத்தி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஏழை எளிய மக்கள் அவங்களுடைய அன்றாட சேமிப்பு முறையை பழக்கப்படுத்துவதன் மூலமா வருஷத்துக்கு 40,000 ரூபாய் வரைக்கும் எப்படி சேமிக்கலாம் அப்படின்றத பத்தி பார்த்தோம். இந்த வீடியோ வந்து ஒரு மிடில் கிளாஸ் மக்களுக்கானது. அதாவது ஒரு குறிப்பிட்ட வேலைக்கு போயிட்டு அவரேஜா ஒரு சேலரி வாங்கிட்டு இருக்கேன், இல்ல மினிமமா என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு பிசினஸ் வந்து நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன், அது மூலமா எனக்கு ஒரு வருமானம் வருது, இது மூலமா என்னோட வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற இந்த மிடில் கிளாஸ் மக்கள் நிறைய பேர் வந்து இஎம்ஐக்கு அடிக்ட் ஆயிருப்பாங்க. சோ அவங்க அவங்க ஃபேமிலியில வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 240,000 ரூபாய் வரைக்கும் சேமிக்கக்கூடிய ஒரு சேமிப்பு முறையை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பொதுவா நிறைய இந்த மிடில் கிளாஸ் மக்கள் இன்றைக்கு சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை தான் வந்து இந்த இஎம்ஐ. இந்த இஎம்ஐய முற்றிலும் தவிர்க்கிறதுக்கு இந்த சேமிப்பு முறை வந்து உங்களுக்கு சூப்பரா வந்து ஹெல்ப் பண்ணும். இன்னைக்கு கிட்டத்தட்ட 200,000 ரூபாய் பர்சனல் லோன் போடுற ஒரு நபரை பாக்குறது ரொம்ப சர்வசாதாரணமாயிருச்சு. நீங்க உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா, பர்சனல் லோன் வந்து கண்டிப்பா அந்த 200,000 வரைக்கும் நிறைய பேர் வந்து போட்டிருக்கதை உங்களால பாக்க முடியும். சோ இதுக்கு என்ன காரணம்னா, அவங்களுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கு, அந்த தேவைக்காக அவங்க வந்து லோன் போடுறாங்க. சோ அந்த லோனை வந்து திரும்ப கட்டும் போது, இப்ப 200,000 வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, கட்டும் போது அது 2.80 லட்சமாவோ 3 லட்சமாவோ 3.50 லட்சமாவோ மாறலாம், அவங்க எடுத்திருக்க அந்த இயரை பொறுத்து. சோ ஒவ்வொரு வருஷத்துக்கும் வட்டி வந்து மாறிக்கிட்டே இருக்கும். சோ அப்போ வாங்குற அந்த 200,000 சேர்த்து அவங்க எவ்வளவு கட்டுறாங்கன்னா, கிட்டத்தட்ட நம்ம 1 லட்சம் ஆவரேஜா வச்சுக்கிறோமே, 3 லட்சமா கட்டுறாங்க அப்படின்னு போது, அவங்களோட உழைப்புல இருந்து வரக்கூடிய அந்த 1 லட்சம் வந்து இவங்களுக்கு சேராம இஎம்ஐ கொடுக்கற அந்த கம்பெனிக்கு வந்து போய் சேருது. சோ அப்போ இதை தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த சேமிப்பு முறையை நம்ம பயன்படுத்தலாம். இந்த சேமிப்பு முறை வந்து வருஷத்துக்கு உங்களுக்கு 240,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு கொடுக்கும். இத வந்து 10 டேஸ் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 10 டேஸ் சேலஞ்ச் அப்படின்ற சேமிப்பு முறையை நீங்க பழக்கப்படுத்துறதுனால, நீங்க வாங்கக்கூடிய பொருட்களை 1 வருஷம் கழிச்சு உங்களுடைய சேமிப்பு முறையை பயன்படுத்தி உங்களால வாங்கிக்க முடியும். எக்ஸ்ட்ரா உங்களுடைய உழைப்புல இருந்து எந்த செலவுமே பண்ணாம, ஒருவேளை உங்களுக்கு எந்த செலவுகளும் இல்ல, இந்த சேமிப்பு முறையை தொடர்ந்து நான் 5 வருஷம் பயன்படுத்துறேன் அப்படின்னா, 5 வருஷத்தோட முடிவுல உங்களுக்கு 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மிடில் கிளாஸ் மக்களுக்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்ல 1 வருஷத்துல நான் ஒரு கடனை வந்து நான் அடைக்கணும் அப்படின்னாலும், உங்களுக்கு இந்த 2 லட்சத்தை வச்சு நீங்க 1 வருஷத்துல உங்களுக்கு தேவையான நகை கடனோ, இல்ல மத்தவங்க வாங்கின கடனோ, இல்ல ஒரு பொருள்களுக்கான கடனோ ஈஸியா வந்து நீங்க அடைச்சிட முடியும். அதுக்கு இந்த சேமிப்பு முறை வந்து உங்களுக்கு உதவும். இஎம்ஐ தலைவலியில இருந்து விடுபடுறதுக்கான ஒரு வாய்ப்பா இந்த சேமிப்பு முறை இருக்கும் அப்படின்னு நம்புறேன் மிடில் கிளாஸ் மக்களுக்கு. இதை எப்படி சேமிக்கணும், ஒவ்வொரு நாளைக்கும் எவ்வளவு வந்து நம்ம சேர்க்கணும், ஒவ்வொரு மாசமும் எவ்வளவு சேர்க்கணும் அப்படின்றத இப்ப நான் அட்டவணை மூலமா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ இப்ப பாத்துக்கிட்டு இருக்க இந்த அட்டவணை வந்து 10 டேஸ் சேலஞ்சுக்கானது. நான் எக்ஸாம்பிளுக்கு 2023 ஜனவரி மாசத்துல இருந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். சோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 1ஆம் தேதி எடுத்துக்கிறேன், அதான் வந்து டே 1. இது வந்து 10 டேஸ் சேலஞ்சுன்றனால 1 மாசத்துக்கு 3 தடவை வந்து நம்ம இதை ஃபாலோ பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் 10 டேஸ், அடுத்த 10 டேஸ், அடுத்த 10 டேஸ் அப்படி. சோ ஃபர்ஸ்ட் 10 டேஸ்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் மாசம் 1 ரூபா எடுத்துக்கிறான், 2வது நாள் 2 ரூபா, அதுல இருந்து அப்படியே டபுள், 3வது நாள் அந்த 2 ரூபால இருந்து டபுள், 4வது நாள் அந்த 2 ரூபால இருந்து டபுள், 8 ரூபா, அடுத்து 16, 32, 64, 128, 256, 512 அப்படின்னு ஒரு 10 நாளைக்கு வந்து நீங்க சேர்க்கறீங்க அப்படின்னா, 1023 ரூபா அந்த ஃபர்ஸ்ட் 10 டேஸ்ல வந்து சேர்த்திருப்பீங்க. இதே மாதிரி ஜனவரி மாசத்துக்கு ஒரு 3 தடவை வந்து நீங்க சேர்க்கறீங்க அப்படின்னா, உங்களுக்கு சேர்ந்திருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து மாசத்தோட முடிவுல 3,069 ரூபா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இதே மாதிரி இப்ப அடுத்து பிப்ரவரி மாசத்துக்கு பார்த்தோம்னா, 2வது மாசம் அப்படின்றனால ஃபர்ஸ்ட் நாளே 2 ரூபாய் வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். சோ 2 ரூபா, அடுத்த நாள் செகண்ட் நாள் வந்து அதுல இருந்து 4 ரூபீஸ், அதுல இருந்து 8 ரூபீஸ் அப்படின்னு ஒவ்வொரு நாளைக்கும் வந்து கூட்டிட்டே போகுது. கடைசியில 10வது நாள் முடிவுல 1024 ரூபா உங்களுக்கு கிடைக்குது. சோ இதே மாதிரி இந்த பிப்ரவரி மாசத்துல 3 தடவை சேர்த்துட்டீங்கன்னா, உங்களுக்கு 6,138 ரூபா உங்களுக்கு மந்த் எண்ட்ல கிடைக்கும். இதேதான் மார்ச் மாசத்திலயும் பண்ண போறோம். அதுல ஃபர்ஸ்ட் டே 3 ரூபால இருந்து ஆரம்பிக்கிறோம். 3, 6, 12, 24, 48, 96, 192, 384, 384, 7568 அப்படின்னு 10வது நாள் உங்களுக்கு சேருது. மொத்தம் 3,069 ரூபா சேருது. இதே மாதிரி 3 தடவை அந்த மாசத்துல வந்து 10 டேஸ் சேலஞ்ச் எடுக்கும்போது 9,207 ரூபா உங்களுக்கு கிடைக்குது. இதே மாதிரி 4வது மாசம், 5வது மாசம், 6வது மாசம்னு ஃபர்ஸ்ட் டே வந்து 4வது மாசம் 4 ரூபால, 5வது மாசம் 5 ரூபால இப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா, இப்ப காமிக்கிற இந்த டேபிள் வந்து 12 மாசத்துக்கும் நீங்க வந்து எவ்வளவு சேர்த்திருக்கீங்க அப்படின்றத காமிக்கும். ஃபர்ஸ்ட் மாசம் 3,069 ரூபால இருந்து ஆரம்பிச்சு அப்படியே 5வது மாசம் 15,345 ரூபா, 10வது மாசம் 30,690 ரூபா, 12வது மாசம் 36,728 ரூபா அப்படின்னு முடிஞ்சிருக்கும். சோ இதெல்லாம் மொத்தமா சேர்த்தீங்க அப்படின்னா,
239,382 வந்து இயர் எண்ட்ல உங்களுக்கு சேமிப்பா அமைஞ்சிருக்கும். ஓகேவா, இப்ப பாத்தீங்க அப்படின்னா இயர் எண்ட்ல உங்களுக்கு கிடைச்சிருக்க கூடிய அமௌண்ட் வந்து 240,000 ரூபாய். இதை வச்சு நீங்க ஒரு பைக் வாங்குறதா வாங்கலாம், இல்ல உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதா இருந்தா வாங்கலாம், இல்ல 2 வருஷம் அதை நீங்க சேர்த்து வச்சீங்கன்னா ஒரு இடத்துல லேண்ட் வாங்குறதா இருந்தா கூட நீங்க வாங்கலாம், 5 வருஷம் சேர்த்து வச்சீங்கன்னா மினிமமா ஒரு வீட்டுக்கு தேவையான பட்ஜெட்டை உங்களால ஒரு 12,00,000 ரூபாய் வரைக்கும் உங்களால சேவ் பண்ண முடியும். எந்த வித இஎம்ஐயும் கட்டாம, யாருக்கும் வட்டி கட்டாம நீங்க இந்த சேமிப்பு முறையை பழகினீங்கன்னா உங்களால இது சாத்தியம். ஆனா நீங்க முன்னாடியே இந்த சேமிப்பு முறையை பிளான் பண்ணணும், அதுதான் மிகவும் முக்கியமானது. பொதுவா இந்த சேமிப்பு முறையை ஃபாலோ பண்ணும் போது கடைபிடிக்க வேண்டிய ரூல்ஸ் என்ன அப்படின்னா, டெய்லி இதை வந்து மறக்காம பண்ணணும், கண்டிப்பா 1 வருஷம் வந்து பண்ணணும், இடையில நீங்க ஒரு நாள் தவற விட்டீங்கன்னா அதை திரும்ப வந்து அடுத்த நாள் வந்து சேர்த்து எடுத்து வச்சிடணும். அந்த காசை வாரம் 1 தடவை பண்ணிக்கிறேன், மாசம் 1 தடவை பண்ணிக்கிறேன் அப்படின்ற பழக்கத்தை நிறுத்திட்டு டெய்லி இந்த பழக்கத்தை வந்து பழகணும். இந்த 4 மெத்தடை வந்து நீங்க மனசுல வச்சுட்டு இந்த விஷயத்த நீங்க பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த சேமிப்பு முறை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபியூச்சர்ல மிடில் கிளாஸ்ல இருந்து அப்பர் கிளாஸா மாறுறதுக்கான வாய்ப்புகள் கூட இந்த சேமிப்பு முறையினால உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் விட்டுட்டு, சோ எல்லாமே நான் வீடியோவெல்லாம் பார்த்துட்டு ஆனா எனக்கு சேமிப்பு முறை வந்து பழக முடியல அப்படின்னா நீங்க இஎம்ஐ கட்டிதான் ஆகணும், உங்களுடைய உழைப்பு உங்களுடைய அமௌண்ட் இன்னொருத்தருக்கு வந்து போயிட்டே இருக்கும் அப்படின்றத மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நீங்க உழைக்கிறது இன்னொருத்தருக்கு அப்படின்னு தெரியும் போதுதான் உங்களுக்கு இந்த சேமிப்பு முறையே வந்து பழக்கப்படும். நிறைய பேர் இன்னைக்கு சம்பாதிக்காம சேர்த்து வைக்காம இருக்கிறதுக்கான முக்கிய நோக்கமே இன்ஸ்டண்டா பொருள் வேணும், இன்ஸ்டண்டா ஒரு விஷயத்த நம்ம அடைஞ்சாகணும் அப்படின்ற ஒரு சின்ன ஆசையினாலையும் ஒரு கனவுனாலையும் அதை கொஞ்ச தூரத்துக்கு தள்ளி வச்சீங்க அப்படின்னா நீங்க ஈஸியாவே அதை அடைஞ்சிட முடியும் அப்படின்றத மறுபடியும் உங்களுக்கு நான் நினைவுபடுத்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல உள்ள இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, நிறைய பேருக்கு யூஸ் ஆகும், இல்ல உங்களுக்கே யூஸ் ஆகிற மாதிரி தெரிஞ்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ் மூலமா எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. சேனல்குள்ள இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, நம்ம வீடியோஸ் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐக்கன் வரும் அதையும் பிரஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.